கன்னிராசி என்பர்களே, ஒரு சில காரியங்கள்ல பிரயாணம் பண்ணாதான் அந்த காரியம் நடக்கும். ஒரு சில காரியங்கள்ல உட்கார்ந்து இருந்துட்டு அந்த வேலையை நம்ம செஞ்சுடுவோம். ஆனா இன்றைய தினத்துல அலைச்சல்கள் அதிகமா இருக்கும். இங்கேயும் அங்கேயும் ரொம்ப நாள் பெண்டிங் வச்ச விஷயங்கள்லாம் எடுத்து பண்றது, ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்கள் எல்லாம் பார்க்கறது, ரொம்ப நாள் பேசாதவங்க கிட்ட எல்லாம் பேசுறது, ஒரு புதிய விஷயங்களை அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறது, சரி இனிமே இதுல தொடங்கி போவோங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துக்கிறது, இதுல சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துக்கிறது, கேட்டரிங் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிற ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, திருமண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, பெட்ரோல் பங்க் வச்சுட்டு இருக்கோம், சினிமா தேட்டர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் லாபகரமா ஓடக்கூடியதாக இருந்துருக்கும். பண வரவுகள் தேடி வரும். ரொம்ப நாளா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன், கையில காசு இருக்கு, என்ன பண்ணணும்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல நண்பர்கள் மூலமா உட்கார்ந்து பேசி கூட்டு தொழிலா செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதா இருக்கும். தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல அக்கறை என்பது தேவை. சில முயற்சி செய்த விஷயங்கள்லாம் லாபகரமா நடக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். கணவன் மனைவி கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் சற்று நேரத்துல திருப்பி ஒன்னா பேசக்கூடியது, ஒன்றா சேரக்கூடியதாக ஒரு விஷயத்தை எடுத்து அதன் மூலமாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகளை பற்றி பேசக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துல கன்னிராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 9 நிறம் ராமர பச்சை, வழிபாட்டு பண்ணக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு.